செய்கின்றன. நமக்கு வரும் கஷ்டங்கள் நமக்கு கஷ்டங்கள் கொடுக்கின்றன என்று மட்டும் தெரிந்து வைத்திருப்பது அஞ்ஞானம். நமக்கு வரும் கஷ்டங்கள் நமக்கு கஷ்டத்தை தர மட்டும் அல்ல, நமக்கு ஒரு நல்ல உருவை தர. சதுரங்கத்திலே மூவ் என்று சொல்வார்கள், ஒவ்வொரு நகர்த்துதல். அப்படி ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு நகர்த்துதல் போல, அது மிகச்சரியான வடிவை நாம் பெற நமக்கு உதவி செய்கின்றது. ஒரு ஊரில் ஒரு வியாபாரி, நினைத்த லாபம் கிடைக்கவில்லை, வரும் வருமானம் கைக்கும் வாய்க்குமே சரியாக இருந்தது. பெரிய குடும்பம், ஆசையாய் ஒரு பிள்ளையை பெற்றும் அவனும் சரியாக படிப்பதில்லை. தினம்தோறும் தெய்வத்தை வழிபடுகிறோம், இந்த கஷ்டங்கள் ஏன் நமக்கு வருகின்றது என்ற நினைப்பு. கோவிலிலே 10/11 இருந்து வழிபட்டால் ஒருவேளை நம்முடைய வழிபாடு நம் பிரார்த்தனை இறைவனின் செவிகளில் விழவில்லையோ என்று நினைத்தவர் கொஞ்சம் வித்தியாசமாக, எல்லோரும் பூஜை முடித்து போகட்டும், இந்த அர்ச்சகரும் கதவை மூடிக்கொண்டு போகட்டும், பின்பு தனியாக இறைவனிடத்திலே நம் பிரார்த்தனையை நாம் சொல்ல வேண்டும் என்று கோவிலுக்குள்ளே மறைந்து கொண்டார். அர்ச்சகர் வெளியே கதவை பூட்டி கொண்டு சென்று விட்டார். தெய்வத்தின் சிலைக்கு முன்னால் வந்து தன் குறைகளை ஒவ்வொன்றாக மனம் விட்டு சொல்ல தொடங்கினார். இவருடைய பேச்சு குரலை மிஞ்சும் வகையிலே இரு குரல்கள் கேட்டன. என்ன என்று தேடி பார்த்தார். அந்த கோவிலிலே படிக்கல்லும் தூண்கல்லும் பேசிக் கொண்டிருந்தது. என்ன பேசுகின்றது என்று உற்று கவனித்தார். அந்த படிக்கட்டு தூணிடம் சொன்னது, நாம் எல்லோரும் ஒரே பாறையாகத்தான் இருந்தோம். சிற்பி நம்மை பார்த்து பார்த்து தட்டி பார்த்து தட்டி பார்த்து செதுக்கினார். என்னை படிக்கட்டாக மாற்றிவிட்டார், உன்னை ஒரு கல் தூணாக மாற்றிவிட்டார். நம் இருவருக்கும் எவ்வளவு கஷ்டம் இருக்கின்றது பார் என்று சொன்னதும் இருவருடைய பேச்சும் அந்த கற்சிலை பக்கம் போனது. அவனும் நம் போல இருந்து வந்தான், நமக்கு அருகே கடந்து வந்தான். ஆனால் அவனுக்கு மட்டும் எவ்வளவு மரியாதை கிடைக்கின்றது பார்த்தாயா என்றதும் அந்த தூண் சொன்னது, ஓரடிக்கு பொறுக்காத நீ படிக்கட்டாகிவிட்டாய், இரண்டடிக்கு பொறுத்த நான் தூணாகிவிட்டேன். ஆனால் விழுந்த எல்லா அடிகளையும் பொறுத்த அந்த கல் சிலையாகி வழிபாட்டிற்குரிய பொருளாகிவிட்டது. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இது என்று தூண் அழகான பதில் தந்ததாம். இந்த தூணுக்குள் இருந்து பேசியது அந்த கற்சிலைக்குள் இருந்த அந்த இறைவன் தானே.